ஸோ வணக்கம் டோலர்ஸ். இந்த வீடியோ எதை பற்றின்னு தம்ப்நெயிலே தெரிஞ்சிருக்கும். ரொம்ப டெரரான ஒரு டேரக்டர் நம்ம பாலா மாம்சே. எஸ், இவரோட படத்தில் ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக ஒரு அவார்ட் கிடச்சிரும், அதில் டவுட்டே கிடையாது. ஆனால் என்ன, படம் தான் அவ்வளோ சீக்கிரம் முடியாது. அப்படி பாலா என்ன தான் பண்ணுவார் ஷூட்டிங் ஸ்பாட்டில், அண்ட் எதனால் இவ்வளோ கான்ட்ரவர்சின்னு இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இது மாதிரி அண்டர் ரேட்டட் வீடியோஸ் போடுற நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஐ மீன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Why are you gay? என்னதான் பாலாவோட படங்கள் அதிகமாக பேசப்பட்டாலும் பாக்ஸ் ஆஃபீஸில் அவரோட படங்கள் ப்ராஃபிட்டே கொடுக்காதான். இதனாலே ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் அவரை வச்சு படம் பண்ண யோசிக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு சைடில் இருந்தாலும் சேதுங்கிற படத்தில் தான் விக்ரம் யார், அவரோட ஆக்டிங் வெர்ஷன் என்ன அப்படின்னு காமிச்சிருப்பாரு. அதே மாதிரி சூர்யாக்கும் நந்தா அப்படிங்கிற படம் ரொம்பவே பேசப்பட்டுச்சு. ஆக்டிங் வைஸ்லையும் சரி இட்லியும் சரி ரொம்பவே பேசப்பட்டுச்சு அந்த படம். இப்போவும் ஆர்யாவோட பெஸ்ட் லெவல் ஆஃப் மூவி எதுன்னு கேட்டால் எனக்கு உடனே மைண்டுக்கு வர்றது அது நான் கடவுள் மூவி தான். இந்த படம் காசியில் தான் ஷூட் பண்ணியிருப்பாங்க. இப்போ தான் நம்ம பாலா மாம்ஸ் யாருன்னு சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் இந்த நான் கடவுள் மூவிக்கு நம்ம தலையை தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அவரும் வெயிட் லாஸ் பண்ணி கெட்டப்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காரு. ஆனால் நம்ம பாலா மாம்ஸ் அவரை கண்டுக்க கூட இல்லை, அவர் சரி வர மாட்டாருன்னு தென் ஆர்யாவை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. வெயிட்ஸா தலை வந்து நல்ல ரோலை மிஸ் பண்ணிட்டாருன்னு ஃபீல் பண்ணாதீங்க, ஃபுல்லாக சொல்கிறேன் கேளுங்க. ஆர்யாவை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஷெடியூல் காசியில் நடந்திருக்கு. ஆனால் 21st ஷெடியூலில் தான் ஆர்யாவோட ஃபர்ஸ்ட் ஷாட்டே ஓகே பண்ணியிருக்காரு நம்ம பாலா மாம்ஸ். அது வரைக்கும் ரிஹர்சல் தான் போல. இது அந்த மூவியோட ப்ரொடியூசரே சொல்லியிருப்பாரு ஒரு இன்டர்வியூவில். காசியில் ஷூட்டிங் போயின்னு இருக்கு, கிட்டத்தட்ட எங்கிட்ட சொன்னால் 21 நாளில் அந்த காசி போஷணம் முடிக்கிறேன்னு சொல்லி தான் பாலா இங்கேருந்து கிளம்புனது. 21வது நாள் கரெக்டாக ஆரி எனக்கு ஃபோன் பண்ணி தனப்பா இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் ஷாட்டு சேட்டா அப்படின்றான். 21 அதுக்கப்புறம் என்னடா இது, 21 நாளைக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஷாட்டே அன்றைக்கி தானே சொல்லி நிறுத்துக்கலடா, அவன் நிறுத்தி அதை லூசுக்க மாட்டி வந்துக்கிறேன் அப்புறம். ஸோ நான் கடவுளோட ஷெடியூல் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்திருக்கு போல. பாலாவை பொறுத்தவரை ஒரு சீன் அவருக்கு பிடிச்ச மாதிரி வர வரைக்கும் அதை எடுத்துக்கிட்டே இருப்பாரு. இதுக்கப்புறம் அந்த ப்ரொடியூசர் இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு வெளியில் வந்துடுறாரு. அங்கேயும் ஒரு சண்டை நடந்திருக்கு. லேட்டராக வேற ப்ரொடியூசர் நான் பார்த்துக்கிறேன்னு வந்திருக்காரு போல. ஆனால் அவருக்கு சொன்னது ஒரு பட்ஜெட்டு, ஆனால் முடிச்சது ஒரு பட்ஜெட்டு. இப்போ விடுறா பார்ப்போம். நல்ல வேலை நம்ம தலை அந்த ரோல்ல நடிக்கல, அப்புறம் தலையை வச்சு பாலா ஃபன் பண்ணிருப்பாரு. அடுத்து பிதாமகன். என்னதான் படம் எல்லாராலும் பேசப்பட்டாலும் வசூல் ரீதியா அந்த ப்ரொடியூசருக்கு எந்த லாபமும் வரலன்னு அவரே சொல்லியிருப்பாரு. அவர் வேற யாரும் இல்ல, நியூஸ்ல கூட பாத்திருப்பீங்க, விஏ துரை. ஒரு காலத்துல எப்படி இருந்த மனுஷன் இப்ப இப்படி ஆயிட்டாரு. பாலாவோட சைட்ல இருந்து பார்த்தா அவர் ஒரு சீன் நல்லா வர்றதுக்காக அதெல்லாம் பண்றாரு. பட் நான் சொல்ற விஷயத்தை யோசிச்சு பாருங்க. இப்போ நம்ம கேலக்சி ஸ்டார் விமல் இருக்காரு, அவரோட படத்துக்கு மேக்சிமம் மார்க்கெட்டே 5 கோடி. சும்மா சொல்றேன், அசியூம் பண்ணிக்கோங்க, அது வந்து உண்மையானு கேட்காதீங்க. ஆனா படத்தை முடிக்கும் போது 10-12 கோடின்னு முடிச்சா தின அந்த படத்தை யாரு வாங்குவா 12 கோடி கொடுத்து? வாய்ப்பே கிடையாது. அண்ணா, கேலக்சி ஸ்டார் நடிச்ச படம் இருக்கு வேணுமா? வெறும் 12 கோடினே. சொன்ன டைம்குள்ள படத்தை முடிக்காம எக்ஸ்ட்ராவா இன்னும் ஷெடியூல் போடுவாரு. இதனாலே பாலா வச்சு படம் பண்ணவே பயப்படுறாங்க. இன்கேஸ் நீங்க பாலா மாம்ஸ் மூவியை ப்ரொடியூஸ் பண்ணணும்னு ஆசை இருந்துச்சு அப்படின்னா நான் சொல்ற விஷயத்த பண்ணுங்க. நம்ம சேனலுக்குள்ள போங்க, சூப்பர் சாட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு உங்களால முடிஞ்ச ஹெல்ப்பை எனக்கு பண்ணுங்க. தம்பி வணக்கம். தம்பி நம்ம பைக்கா, பைக்கு 100 ரூபா கொடுத்து டோக்கன் வாங்கிக்கணும். அவனி வெல்ல பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஆர்யா அண்ட் விஷால் ரோல் பேசப்பட்டுச்சு. அண்ட் விஜய் டிவிலையும் அந்த படத்தை போட்டு காமிச்சாங்க. இதனாலே பெரிய அளவு ரீச் ஆச்சு. ஏஜிஎஸ் தான் அந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. தெலுங்குல ஆதித்யா வர்மான் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்தை தமிழில் ரீமேக் பண்ணலான்னு பிளான் பண்றாங்க. அதை கூட விக்ரம் தான் மூவ் பண்ணதா சொல்றாங்க. விக்ரம்க்கு எப்படி சேதுல இட்டு கிடைச்சதோ அதே மாதிரி துருவ விக்ரமுக்கும் இந்த படம் மூலியமா இட்டு கிடைக்கும்னு நினைச்சுதான் இந்த படத்தை ஸ்டார்ட் பண்றாங்க. பட் பாலா மாம்ஸ் நம்ம துருவ வச்சு ஃபன்னே பண்ணிட்டாரு. சுத்தமா அந்த படம் செட்டு ஆகல, நிறைய ரீடேக் தான் போயிருக்கு. பட் எப்படியும் அந்த படத்தை முடிச்சிட்டாங்க. ஆனா இன்னொரு சைட்ல அந்த படத்தை வந்து விக்ரம் ரிலீஸ் பண்ணவே விடல, ஏன்னா அந்த படத்தை பார்த்துருப்பாரு போல. அதனால வந்து மக்கள் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்சிருக்காரு. இது ஒரு பக்கம் இருந்தாலும் சேம் அர்ஜுன் ரெட்டி ஸ்டோரியை இன்னொரு வாட்டி இன்னொரு டைரக்டர் வந்து துருவ வச்சு படம் பண்றாரு. இந்த படம் கூட 2019 ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் ரிலீஸ் ஆன கேப்ல பாலா எடுத்த வர்மா படத்தை மறந்துட்டாங்க. பட் 2020 நீ என்னடா ஆதித்யா வர்மா ரிலீஸ் பண்றது, நான் ரிலீஸ் பண்றேன் பாரு வர்மான்னு ரிலீஸ் பண்ணாரு. பார்த்த அப்புறம் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்கன்னு ஆயிடுச்சு. பிகாஸ் இந்த படம் எந்த கேட்டகரியில் வைக்கிறதுனே தெரியாது, அவ்வளோ மட்டமா இருக்கும்.
தி நாச்சியார் அப்படிங்கிற படத்தை டைரக்ட் பண்ணார். அந்த படமும் பெருசாக பேசப்படலை, பட் ஜோதிகாரனால ஒரு சிலர் பார்த்தாங்க, அவ்வளோக்கா ப்ரொமோஷனும் அந்த படத்துக்கு பண்ணலை. ரீசெண்டாக நம்ம நடிப்பின் நாயகன் சூர்யான் பாலாவும் ஒரு படம் பண்ண போகிறதா சொன்னாங்க, பேர் கூட வணங்கான். இந்த தடவை ப்ரொடியூசர் நம்ம சூர்யா தான், வேற யாரும் இல்லை. ஃபர்ஸ்ட் ஷெடியூல்லாம் போச்சு, பிக்ஸ் எல்லாம் கூட லீக் ஆச்சு, எல்லாரும் பார்த்துருப்பீங்க. பட் என்னாச்சுன்னு தெரியல, படத்தை வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக ப்ரொடக்ஷன் ப்ராப்ளம்ஸ்னாலாம் இந்த படம் வந்து ட்ராப் ஆகிருக்க வாய்ப்பே கிடையாது. பட் பாலா மாம்ஸ் நம்ம சூர்யாவை நந்தால இருந்த மாதிரி ட்ரீட் பண்ணியிருப்பாருன்னு எனக்கு தோணுது, இதனாலேயே ட்ராப் ஆயிருக்கலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஷாட்டே ஓகே பண்ணவே ரொம்ப நாள் ஆக்குனதா நிறைய விஷயங்கள் வந்து லீக் ஆச்சு. பாவம் அந்த மனுஷன், அவர் போய் ஓட விட்டு ஃபன் பண்ணிருக்க. முன்னாடியெல்லாம் பாலா படத்தை பார்த்தா அதோட தாக்கம் ஒரு வாரத்துக்காச்சும் கண்டிப்பாக இருக்கும், ஆனால் இப்போலாம் அது சுத்தமாக இல்லை. சக்ஸஸ் ரேட்டும் குறைஞ்சிடுச்சு. கூடி சீக்கிரம் பாலா மாம்ஸ் கம்பேக் கொடுப்பாரா இல்லை த்ரோ பேக் தானா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா இந்த லைக்கு ஷேரு அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கான ஆளில் போட்டுக்கோங்க. மீண்டும் ஒரு மொக்க வீடியோவில் சந்திப்போம். அன்டில் தென் பாய் நண்பர்களே, பாய். வரமிக்கலாங்களா?